நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். காவிரி நீர் முழுமையாக சென்றடையாததால் நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் 50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாகைக்கு வந்த காவிரி நீரை உற்சாகமாக விவசாயிகள் வரவேற்றனர். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் ஆறுகளில் வந்ததே தவிர வாய்க்கால்கள் வயல்களுக்கு வந்து சேரவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைவாக இருப்பதால் வாய்க்கால்களுக்கும் வயல்களுக்கும் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சாகுபடி செய்யும் இடங்களை ஆய்வு செய்து தண்ணீர் வருவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். என்ன கடமட பகுதியான உரத்தூருக்குள்ள இது வரைக்கும் தண்ணி வரல. காரணம் என்னன்னா, கடுவையாத்துல தேவூர் கடைத்தெரு அருகே கட்டுற பாலத்தினால தண்ணி வரல. ஒரு தண்ணி வரலன்னா ஒரு ஏக்கருக்கு இறைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25 மணி நேரத்துல 30 மணி நேரம் ஓடும். ஒரு லிட்டர் டீசல் 100 ரூபா எடுத்து விற்கிது. 100 ரூபானா 30 லிட்டர் டீசல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு கணக்கு பண்ணி பார்த்துங்க, 3000 ரூபா வருது. இதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணி நீங்க எங்க தண்ணி கையோட திறந்து விட்டு பால பணி வேலைகளை உடனே நிறுத்தணும். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.